பொதுவாக மாட்டி இறைச்சி உண்பது குறித்து ஒரு மருத்துவராக என்னுடைய கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். மாட்டு இறைச்சியில் திடமான கொழுப்பு பொருட்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால், அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால், அது சாப்பிடுகின்ற பொழுது அதிகமான கொழுப்பு சத்துக்கள் உடலில் தேங்கி இதன் மூலமாக இதய நோய்கள் மற்றும் பல்வேறு விதமான நோய்கள் அதிகரித்து வருகின்றன என்பது மருத்துவ ஆய்வு. அந்த வகையில் மாட்டிறைச்சி மருத்துவ மாமிசத்தை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்பொழுது மாநில அரசு மத்திய அரசு நேற்றைய தினம் ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கிறது. அதாவது சந்தைக்கு வரக்கூடிய விலங்கினங்கள், அது மாடு, எருமை, பசு, கன்று, அவைகள் எல்லாம் மாட்டிறைச்சிக்காக விற்கக்கூடாது என்று ஒரு அரசாணை. கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு தமிழகத்தில் லட்சக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் நாட்டு மாடுகளை பாதுகாக்க வேண்டும், நாட்டுப்பாலை கறந்திட வேண்டும், அதைத்தான் குடித்திட வேண்டும், அதற்காகத்தான் மக்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கம் நடத்தினார்கள். எனவே அந்த மாணவர்களுடைய அந்த இளைஞர்களுடைய போராட்டத்தை ஒப்பிட்டு பார்த்தால் நேற்று மத்திய அரசு பிறப்பித்த ஆணை சரியானதாக தோன்றுகிறது. என்ன சொன்னால், நாட்டுப்பாலை நாட்டு மாடு வளர்க்க வேண்டும், நாட்டு காளைகளை வளர்க்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நேற்று அரசாணை சரியாக படிக்கணும். மாடுகளை வெயிலில் நிறுத்தக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, அந்த மாடுகளை சந்தையிலே கொண்டு வருகின்ற பொழுது தண்ணி இருக்கதான் பார்க்கணும், சுகாதாரம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று பல்வேறு விதமான அம்சங்களை சொல்லியிருக்கிறார். அதே சமயத்தில் அந்த மாடுகள் எந்த காரணத்தை கொண்டும் சந்தைக்கு வரக்கூடிய மாடுகள் விவசாயத்திற்கு மட்டும்தான் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்று ஒன்று சொல்லியிருக்கிறார். அந்த உத்தரவை பொறுத்த மட்டிலும் அதில் ஒரு பெரிய தவறு இருப்பதாக கருதவில்லை. போய் தோட்டத்தில் வாங்கி போயிட்டு நேரடியாக தோட்டத்தில் வாங்கி போயிட்டு விவசாயத்தை நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், சந்தைக்கு கொண்டு போக. நோ 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 நோ, நான் அதான் நோ 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 நோ. அதாவது நீங்கள் நல்லா படிங்க, மாட்டு சந்தைக்கு எடுத்து செல்லக்கூடிய மிருகங்களுக்கு மட்டும்தான் இந்த உத்தரவு பொருந்துமே தவிர, வீட்டில் வந்து ஒரு தோட்டத்தில் ஒரு விவசாயி வளர்க்கின்ற பொழுது அந்த மாட்டை யாருக்கு வேண்டுமென்றாலும் விற்கலாம். மாட்டு சந்தையில் விற்கக்கூடிய மாடுகளுக்கு மட்டும்தான் அந்த உத்தரவு. தெளிவா படிச்சுக்கோங்க, ஒரு விவசாயியினுடைய தோட்டத்தில் 10 மாடுகளை வைத்திருந்தால் அந்த மாடுகளை ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு வாங்குவதற்கு இதுவரையிலும் எந்த விதமான தடையும் போடவில்லை. அரசாணையில் மாட்டு சந்தையில் மாடுகளை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று மாடுகள், அதாவது வந்து விலங்கின பாதுகாப்புடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். மாடுகளை போற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், நாட்டு மாடுகளிடம் அழிந்துவிடக்கூடாது நினைக்கக்கூடிய நாம், காளைகளை பாதுகாக்க வேண்டிய நாம், கன்றுகளை பாதுகாக்க வேண்டிய நாம் இந்த அரசாணையை வரவேற்கிறோம். அதே சமயத்தில் அடுத்த பாயிண்ட் வரும். இந்த ஆணையின் காரணமாக பொதுவாக சந்தைக்கு சென்று மாடுகளை வாங்கி வந்து அதை இறைச்சியாக பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு பாதிப்புகள் வரும். ஆனால் அதே சமயத்தில் இப்பொழுது மத்திய அரசு ஸ்லாட்டர் ஹவுஸே மூடல, ஸ்லாட்டர் ஹவுஸே தடை பண்ணல. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் போய் தோட்டத்தில் வச்சுருந்தா வீட்டில் ஒரு மாடு இருந்தால் போய் நீங்கள் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் அவருடைய பொருள். நான் சொல் உங்கள் பாயிண்ட்டுக்கு வர்றேன். நான் சொல்கிறது முதல்ல அந்த ஜியோ வந்து நம்ம தெளிவாக படிக்கிறோம். இந்த ஜியோ அரசாணையில் மாடு சந்தைகளில் மாடுகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அதை எப்படி நீங்க தவறு சொல்ல முடியும்? என்னுடைய கருத்துல நீங்க எல்லாம் சேர்ந்து சொன்னீங்க.
அதாவது நான் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் உள்ளேயும் போகக்கூடாதுங்க. நாட்டுக்கெல்லாம் ஒரு சட்டம் தான் இருக்கணும். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு சட்டம் எல்லாம் அது நாடா இருக்காது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் காமன் ஃபார் ஒரே தேசம் ஒரே கட்சி சொல்லுங்க. இந்தியா ஒரு தேசம், இந்தியா ஒரு தேசம் தான். இல்ல இல்ல நான் அமைதி அமைதி உங்களுடைய உங்களுடைய கேள்வி அமைதி அமைதியா இருங்க. நான் சொல்ல உங்க பாயிண்ட்டுக்கு வர்ற அமைதியா இருங்க. மதம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் ஒன்று, இந்திய தேசம் ஒன்று, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்படி அப்படி சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க வாங்க அடுத்த பாயிண்ட் வர்றேன். இதுல வந்து அவங்க போட்ட அரசாணையில அன்லைசன்ஸ், அதாவது வந்து அனுமதியே பெறாமல் கண்டிடத்திலெல்லாம் இறைச்சி விற்பது, இதன் காரணமாக அழுகிய மாமிசங்கள் எல்லாம் ஆந்திராவிலிருந்து வருது, கர்நாடகத்திலிருந்து வருது, இதெல்லாம் எப்படி தான் கட்டுப்படுத்துறது? அப்படி வாங்க பாலில் வந்து அமைச்சர் அவர்கள் வந்து கலப்படம் என்று சொன்ன உடனே நம்மளுக்கு எல்லாம் கொதிக்குதா இல்லையா? மாட்டிறைச்சி கடைகளும் வந்து ப்ராப்பரா ஸ்லாட்டர் ஹவுஸ் இருந்தா தப்பில்ல, சட்ட ரீதியாக ஹைஜீனிக்க. சொல்றேன் இல்ல இல்ல நீங்க பாயிண்ட் போகாதீங்க. நான் சொல்ல கேளுங்க. இல்ல அமைதியா சொல்ல கேளுங்க. அதாவது இல்ல இல்ல நான் சொல்ல வர கேளுங்க. கொஞ்சம் லிசன் லிசன் பண்ணுங்க. இல்ல இல்ல அமைதி அமைதியா ஒரு அமைதியா சொல்றேன். அதாவது நீங்க அமைதி அமைதி அமைதியா நான் பதில் சொல்லலாம். அதாவது நீங்கள் எல்லா இளைஞர்கள், நீங்கள் பத்திரிகையாளர்கள் தான் ஜனவரி மாதம் 17-18 நாட்டு மாடுகளை பாதுகாப்பதற்கும் காளைகளை பாதுகாப்பதற்கும் இயக்கத்தை நடத்தினீர்கள். நீங்கள் முன்னது இன்று மத்திய அரசு அதே பசு மாடுகளையும் பசுங்கன்றுகளையும் எந்த காரணத்து பசு கன்றுகளை சந்தைக்கு கொண்டு வரக்கூடாது என்று சொல்வதில் என்ன குற்றத்தை நீங்கள் காண்கிறீர்கள்? அடுத்த அடுத்த பாயிண்ட்டு ஏற்கனவே தமிழ் சொல்ல கேளுங்க. ஒரு